நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு வேளையிலே பாக்கியம் தரும் மரணம், பாக்கியம் தரும் வாழ்க்கை என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூடப்போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதனும் ஒரு நாளிலே மரித்தே ஆக வேண்டும். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது அவன் பாக்கியவானாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது ஆவியை விடாதிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை, தன் மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போதும் இல்லைன்னு. இப்போ எல்லாரும் மரணத்தினுடைய தான் கடந்து சொல்லணும். ஆனால் நீதிமொழிகள் 14:32 என்ற வேத பகுதி சொல்கிறது, நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் என்று. எண்ணாகமும் 23:10, நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என்று சொல்லி அங்கே அவன் பிழையாம் ஜெபிப்பதை, அவன் ஆசைப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் மறிப்பது நிச்சயம் என்றாலும் அவனுடைய மரணம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அவனுடைய மரணம் நீதிமான் மறிப்பது போல மறிக்க வேண்டும். அது சிலாக்கியமான மரணம். காரணம், ஒரு மனிதன் மறித்த பின்பு வேதம் சொல்லுகிறது தானியேல் 12:2, பூமியின் தூணிலே நித்திரை பண்ணவர்களாய் அநேகரிலே சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் எழுச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஜெபி அவர்கள் மரணம் அடைந்த பின்பு அவர்களுக்கு பாக்கியமான பரலோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் நீதிமான்களுக்கு மரணம் என்பது உலக பாடுகளிலிருந்து ஒரு இளைப்பாறுதல். ஏசாயா 57:1-2 சொல்கிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. என் அன்பு சௌர சௌதரிகளே, எல்லாரும் மறிப்பது நிச்சயம்தான். ஆனால் நம்முடைய மரணம் பாக்கியமான மரணமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீதிமானை போல வாழ வேண்டும், நீதிமான் போல் வாழ வேண்டும். நம் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய மரணம் அவ்வளோ இனிமையாக அமையாது. அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்கள், கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் உயிரோடு எழுந்திருப்பான், உயிரோடு எழுந்திருப்பான். 1 தெசலோனிக்கேயர் 15:52 சொல்கிறது, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி. அப்போ ஒரு மனிதன் மறித்தான் என்றால், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து மறித்தான் என்றால் அவன் மரணத்திற்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மரணம் என்பது ஒரு நித்திரை போலதான். இந்த உலகத்திலே அவன் கண்ணை மூடுவான், மூச்சத்திலே கண்ணை விழிப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாயிருக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-3 வசனங்களிலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்,
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். பரலோகத்தில் நமக்கு நித்திய வீட்டை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். இந்த உலகத்திலே நாம் இந்திய குடியுரிமை பெற்றாலும் நித்திய நித்தியமாக நாம் பரலோகவாசிகள். பிலிப்பியர் 1:23, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சரீரத்திலே உள்ளத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் அனுபவித்த பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 1:23, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட எனக்கு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார் பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்கிறார். அன்பு சௌர சௌரிகளை, தேவ பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, மரணத்தை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது தூங்கி காலையில் எழுவது போல தான். இந்த உலகிலே மறிப்போம், மோட்சத்திலே கண் விழிப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மற்றொரு காரியத்தையும் செய்கிறார். மரணத்திற்கு பின்பு பரலோக பாக்கியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நம்மிடத்தில் காணப்படுகின்ற மரண பயத்தை அவர் நீக்கி போடுகிறார். மரண பயத்தை நீக்கி போடுகிறார். உலகத்திலே ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூடி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். மனிதனிடம் காணப்படும் பயங்களிலே பிரதான பயம் என்னவென்று ஆராய்ச்சி செய்து அவர்கள் முடிவுக்கு வந்தது, மனிதனிடத்திலே பல பல பயங்கள் ஃபோபியாஸ் காணப்பட்டாலும் அதில் பெரும்பான்மையாக காணப்படுவது அவனுடைய மரணத்தை குறித்த பயமே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், எபிரேயர் 2:14-15 சொல்வது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காரணம் என்ன? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஒரு காரணம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி. நான் பிஷப் இவர் கல்லூரியிலே எம்சிஏ படித்த பொழுது வேறொரு பாடப்பிரிவில் அண்டர் கிராஜுவேட்டில் எனக்கு ஜூனியராக ஒரு மாணவன் படித்து வந்தான். இவன் ஒரு ஊழியக்காரருடைய மகன். இவனுடைய அம்மாவும் அண்ணனும் ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து மறித்து விட்டதுனால இவனுக்கும் ஒரு பயம், மரண பயம் வந்தது. நம்முடைய அம்மாவைப் போல நம்முடைய அண்ணனைப் போல நாமும் மறித்து விடுவோமோ என்ற ஒரு மரண பயம் அவனுக்கு வந்தது. யாரிடமும் சரியாக பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், அப்படியே ஒரு நடைப்பிணம் போல் அவன் நடந்து வாழ்ந்து வந்தான். எது வரைக்கும் தெரியுமா? அது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியாக இருந்தபடினாலே ரிஜாய்ஸ் ஃபெட்டஸ் ஃப்ரீ என்று ரெண்டு ரிட்ரீட் நடைபெறும். அதில் ஒரு ரிட்ரீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய உள்ளத்தை அவன் ஒப்பு கொடுத்தான். அதோடு அவருடைய மரண பயம் நீங்கிட்டு, மரண பயம் நீங்கிட்டு. இது பாக்கியம் தரும் மரணம், பாக்கியம் தரும் வாழ்க்கை என்ற குறித்தும் சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை பாக்கியமாக இருக்கும்? நீதிமொழிகள் 20:7 சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீங்கள் நீதிமானாய் நடந்தால், நீங்கள் உத்தமமாய் நடந்தால் உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு பின்பு உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 14:26 வாசித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தவனுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் என்றால் அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 14:5, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்று சொல்லி. வெறுமனை அவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமா? யாத்திராமல் 26 சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனையை கைக்குள் இருக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இதுதான் பாக்கியம் தர்ற வாழ்க்கை. அப்போ நம்ம நீதிமானாய் வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், உத்தமமாய் வாழ்ந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார், பாக்கியமான மரணத்தை நமக்கு தருவார், பரலோக ராஜ்யத்தை மரணத்திற்கு முன்பு நமக்கு தருவார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். அதுதான் பாக்கியம் தரும் மரணம், பாக்கியம் தரும் வாழ்க்கை. ஒரு தாளந்தோ, ரெண்டு தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள்?
திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போற்றழத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போற்றழத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரே வருடத்திலே மரணத்தின் மூலமாக தன்னுடைய அன்பு தகப்பனையும் அதன் பின்பு அன்பு தாயாரையும் இழந்த ஒரு சகோதரி. ஒருவராலும் அவர்களை ஆறுதல் படுத்த முடியவில்லை. எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். பலர் வந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பார்த்தார்கள். ஒருவராலும் அவர்களை ஆறுதல் படுத்த முடியவில்லை, தேர்தல் படுத்த முடியவில்லை. ஒரு நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். பரலோகத்திலே தேவ சமூகத்திலே எந்த தகப்பனையும் தாயையும் இழக்க கொடுத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் சந்தோஷமாக தேவ சமூகத்திலே பரலோக ராஜ்யத்திலே காணப்படும் காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். அதன் பின்பு அவர்கள் அளவே இல்லை, துயரப்படவில்லை. தகப்பனும் தாயும், தான் மரணத்தின் மூலமாக இழக்க கொடுத்த தகப்பனும் தாயும் எங்கேயும் செல்லவில்லை. தேவ சமூகத்திலே பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு நாளில் நானும் மறிப்பேன், அவளை முகமுகமாய் காண்பேன் என்ற மனுஷ மகிழ்ச்சியோடு அதன் பின்பு ஒரு அளவில்லை. தேவனற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் மரணத்தை குறித்து எவ்வளவாய் நடுங்குகிறார்கள். ஒனாசிஸ் என்ற மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு சொந்தமாக கப்பல்கள் இருந்தன, அவருக்கு சொந்தமாக எண்ணெய் கிணறுகள் இருந்தன. கெனடியுடைய ஜான் எஃப் கெனடி என்ற புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற அமெரிக்க ஜனாதிபதியுடைய மனைவி ஜாக்லின் கெனடியை ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி மறித்த பின்பு இவர் மறுமணம் செய்து கொண்டார். பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். ஆனால் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் நடுங்கினார். அவர் சொன்னார், நான் மறித்த பின்பு தயவு செய்து என்னை புதைக்கவோ எரிக்கவோ செய்து விடாதீர்கள். என்னுடைய உடலை பதப்படுத்தி வையுங்கள். ஒரு நாளிலே விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பும் மருத்துவ கலையை கற்பார்கள். அப்பொழுது அந்த கலையை பயன்படுத்தி, அந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி மறித்து போன பதப்படுத்தப்பட்ட என்னுடைய உடலை உயிரோடு எழுப்பி விடுங்கள். இப்படி செய்கிறவர்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்க ஆயத்தமாக உள்ளேன் என்று சொன்னார். இதுதான் தேவனற்றருடைய நம்பிக்கையற்ற மரணம். ஆனால் தேவ பிள்ளைகளை பாருங்கள். தேவக்கால ஆசிரியர், தேவ ஊழியர் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் மணிக்கணக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். ஐயா சாமுவேல் ஐயா அவர்கள் மணிக்கணக்காக முழங்கால் படி ஜெபிப்பார்கள். ஒரு நாளே விதமாக முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். முழங்கால் படிட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவ சமூகத்தை அவர்கள் அடைந்தார்கள். முழங்கால் படிட்டு ஜெபித்த நிலையிலேயே அவருடைய உயிர் தேவனுடைய பாதத்தில் நின்று சென்றது. எவ்வளோ பாக்கியமான மரணம் பாருங்கள். தேவ பிள்ளைகளின் மரணத்திற்கும் தேவநற்றருடைய மரணத்திற்கும் அதுதான் வித்தியாசம். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தாப்பானே, மரணத்தை எங்களுக்காக ருசி பார்த்தவரே, மரணம் கசப்பானது என்றாலும் தேவன் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணத்தை குறித்து நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது நித்திரை போலத்தான். இந்த உலகத்திலே மரிப்பார்கள், மோட்சத்திலே கண்ணை திறப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்தீங்களே பா, நன்றி ராஜா. அப்பா, மறித்த எங்களுக்கு அன்பானவர்கள் இன்று வரும்பொழுது உயிரோடு எழுதுப்பிய உயிர் அவர்களை நாங்கள் திரும்பவும் காணுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி ராஜா. நீ மருத்துவர்களை குறித்து நாங்கள் அழுது கொண்டே இருக்க மாட்டோம். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவை நீர் வரும்பொழுது அவர்களை உயிரோடு எழுப்புவீர். அப்பொழுது அவர்களை நாங்கள் முகமுகமாய் காண்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல அவருடைய காணப்படுகின்ற மரணத்தை குறித்த பயத்தை நீக்குகிறீர். நன்றி, நன்றி, நன்றி. வாக்கியம் தரும் வாழ்க்கை எங்களுக்கு தருது. எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் உத்தமாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர், எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ நல்ல தேவன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரீரத்தில் வேதனையோடு பாடுகளோடு உடைய நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு சரீர வேதனைகள் பாடுகளில் இருந்து இவர்கள் விடுதலை தரும். குறிப்பாக தங்களுக்கு அன்பானவர்களை சமீபத்திலே மரணத்தின் மூலமாக இழக்க கொடுத்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை ஆறுதல் படுத்தும், ஆறுதல் படுத்தும். சகல ஆறுதலின் தேவன் என்று உண்மை குறித்து வேதம் சொல்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று உண்மை குறித்து வேதம் சொல்கிறது. அப்பா, அன்பானவர்களே மரணத்தின் மூலமாக இழக்க கொடுத்து
ஆறுதலற்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களே ஆறுதல் படுத்தும், ஆறுதல் படுத்தும், தேற்றம், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. மரண பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கே, மறித்து விடுவேனோ என்று பயந்து பார்த்து கொண்டிருக்கே, இந்த மரண பயத்தை விடுதலையாக்கும், ஜீவனை தாரும், ஜீவனை தாரும், ஜீவனை தாரும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெபக்குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றிருப்பீர்களானால் மறவாமல் எனக்கு தெரிவியுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.